ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய வேலைகள் பார்க்கலாம். எங்கள் வீட்டில் இங்கே பாருங்கள், பெட்டை தூங்கி இருந்த பெட்டு எப்படி கிடக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் க்ளீன் பண்ணி மடித்து வைக்கணும். பாருங்கள், வீட்டில் அங்கங்கே பொருள் அப்படி அப்படியே கிடக்கு, அதெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுக்கணும். சிங்க நிறைய பாத்திரம் கிடைக்குது, கொஞ்சம் பாத்திரம் தான் காமிச்சிருக்கேன், நிறையா சிங்க நிறைய பாத்திரம் கிடைக்கும். அதனால் பாருங்கள், சமையல் பண்ண அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணணும். எப்படி கிடக்கு பாருங்கள், க்ளீன் பண்ணணும். இது வந்து தம்பியோட ட்ரெஸ்ஸுங்க, ஸ்கூல் யூனிஃபார்மு. இது வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணால் நல்லாயிருக்கும். அவ்வளோ அழுக்காக்கி வச்சுருக்கான், ஏதோ அவனால் முடிஞ்சதை பண்ணி வச்சுருக்கான். சின்ன குழந்த அவனை ஒன்றும் சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், வீட்டு பெரிய ஆம்பளைங்களுக்கே தெரிய மாட்டேங்குது சின்ன குழந்தை நீங்கள் என்ன பண்ணுவாங்க. அதனால் மிஷினில் போட வேண்டிய ட்ரெஸ்லாம் கிடக்கு பாருங்கள். மிஷின் வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி தான் கொடுக்கும், நாம தான் வெளியில் எடுத்து காய போடணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இட்லிக்கு அரிசி எடுத்திருக்கேன். அந்த அரிசியில் நெல்லெல்லாம் இருக்கும், நெல்லெல்லாம் பொறுக்கி எடுக்கணும். அதை சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை ஊற வச்சு மாவெல்லாம் அரைச்சி எடுத்து வைக்கணும். இன்றைய வேலைக்கு இன்றைய வேலை சொல்கிறீங்க பாருங்கள், அவ்வளோ நெல் கிடக்குங்க. நாங்கள் ரேஷன் அரிசியில் தாங்க இட்லி போடுவோம். ரேஷன் அரிசி கொஞ்சம் நல்ல அரிசி கலந்துப்போம். இதெல்லாம் இட்லிக்கு அரைக்கணுங்க, இதெல்லாம் ஊற வச்சு. ஓகேங்களா? அதை விட பெரிய வேலை ஒன்று அடுத்தது ஒன்று இருக்குங்க, காட்டுறேன் பாருங்கள். இந்த வேலையெல்லாம் முடித்த கையோடு வாரத்துக்கு ஒன் டைம் இந்த ஃபிஷ் டேங்க் வேறு வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லா வேலையை விட இந்த வேலை தாங்க பெரிய பயமாக இருக்குது நினச்சா. ஃபிஸ்ட் அங்கே பார்க்கும்போது ஆசையாக இருக்குது, வாங்கும்போது கழுவ தான் பயமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா இவ்வளோ வேலைகள் இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிள் காமிச்சிருக்கேன், இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. பிள்ளைங்களை டியூஷன் கூப்பிட்டு போகணும், அழைச்சிட்டு வரணும், ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரணும், டியூஷன் கூப்பிட்டு போகணும், மாவை வந்து அரைச்சி எடுத்து வைக்கணும், அதில் க்ளீன் பண்ணி வைக்கணும், அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கணும், அது அணில மிஷினில் கிடக்கிற துணியெல்லாம் எடுத்து வெயிலில் காய போட்டு மடித்து எடுத்து வைக்கணும், தம்பியோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அயன் பண்ணி வைக்கணும். இன்னும் நிறைய எங்களுக்கெல்லாம் வேலைகள் இருக்கும். அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற எங்களுக்கே இவ்வளோ சிரமம். இன்னும் வேலைக்கு போகிற பெண்கள் நிலமும் நினச்சி பாருங்கள், அவங்களாம் எப்படி செய்ய முடியும் நினச்சி பாருங்கள். அதனால் பெண்களை வந்து சில பேர் சொல்கிறாங்க, என்ன தான் பண்ணுறீங்க வீட்டில் இருந்து அப்படின்லாம் கேட்குறாங்க. ஏதோ அப்படிலாம் கேட்காதீங்க, அவங்களுக்கும் மனசு இருக்கும், வலிக்கும் இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ வேலைகள் பார்த்துட்டு, அதாவது ஒரு தீபாவளி பண்டிகைனா கூட எங்களுக்கு ரெஸ்டே கிடையாது, எங்களுக்கு ஃபுல்லாக வேலை இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு வேலை இருக்கும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிற்றுக்கிழமைலாம் பார்த்திங்கன்னா மீன் கறிலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அதை க்ளீன் பண்ணி அதை சமையல் பண்ணுறது, யாராவது செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் சாப்பிட்லான்னு தோணும், யாராவது காஃபி போட்டு கொடுப்பாங்களான்னு தோணும், யாராவது சாப்பாடு போட்டு வைப்பாங்களான்னு எங்களுக்கு தோணும். அப்படிலாம் வந்து பார்த்து அப்படிலாம் இருக்கணும்னு எனக்கு தோணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் தூங்கணும்னு தோணும். எனக்கெல்லாம் எப்படா ஜுரம் வரும், எப்படா உடம்புலாம் போகும், யாராவது பார்ப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ஆசைகள்லாம் வரும். ஏன்னா நம்ம பொழுதன்னைக்கு ஓடுறோம், ஒளியாடுறோம், உழைக்கிறோம், நமக்கு எப்போ ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசனை பண்ணியிருக்கிறேன். இவ்வளோ வேலைகள் சும்மா கொஞ்சம் சாம்பிள் தான் காமிச்சிருக்கிறேன், இன்னும் நிறைய எங்களுக்கெல்லாம் வேலைகள் இருக்கும். அதையும் ஒதுக்கி நாங்கள் வந்து யூடியூப்பில் அவங்கள்ட்டலாம் பேசிகிட்ருக்கோம், சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நாளில் என்னுடைய ஸ்டோரிஸ், அதாவது நான் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கேன், என்னோடய ஸ்டோரியினுடைய கதைகளை வந்து நான் சொல்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கோம், கண்டிப்பாக சொல்கிறேங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், நன்றி, வணக்கம். இன்னொன்று என்ன சொல்ல வரீங்கன்னா, பெண்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா, வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் வேறு யார் சப்போர்ட் பண்ண போகிறாங்க? ஓகேங்களா? இது ஒரு நான் ஒரு சிஸ்டராக நினச்சி என்னுடைய அட்வைஸ் கேட்டுக்கோங்க. ஏன்னா பெண்கள் வந்து வேலைக்கு போகிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் அவங்கள்ட்ட மனைவி பேசி பாருங்களேன், உங்களுக்கு ஏதாவது தேவையா, உனக்கு ஏதாவது வேணுமா, ஏதாவது சாப்பிட்டியா, ஏதாவது சாப்பிட்றேன் கேட்டு பாருங்களேன், அவ்வளோ சொல்லுவாங்க. சரி ஓகே, உங்கள் மனசில் பட்டால் செய்யுங்க, என்னுடைய கருத்து அதுதான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூடிய விரைவில் என்னுடைய கதைகள் நான் சொல்கிறேன். லவ் மேரேஜ், லவ் மேரேஜ் எப்படி பண்ணுங்கிற கதைகள்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுவரை உங்களுடைய விரைவில் தேங்க்யூ, நன்றி, பாய், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தேங்க்யூ.